சேலத்தில் யூடியூப் பார்த்து துப்பாக்கிகள் தயாரித்த இளைஞர்களின் பின்னணி குறித்து என்ஐஏ அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. கைதான இளைஞர்கள் தங்கியிருந்த இடங்களில் மீண்டும் என்ஐஏ சோதனை நடத்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் போலீசார் கடந்த மே மாதம் 19 புளியம்பட்டி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த சேலம் செவ்வாய்ப்பேட்டையைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி 25 சஞ்சய் பிரகாஷ், எருமா பாளையத்தைச் சேர்ந்த 25 பட்டதாரி நவீன் சக்கரவர்த்தி ஆகியோரிடமிருந்து 2 துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர்கள் செட்டிச்சாவடி பகுதியில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து யூடியூப் பார்த்து துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டு தயாரித்தது தெரிய வந்தது. இருவரையும் ஓமலூர் போலீசார் கைது செய்தனர். இவர்களுக்கு உடந்தையாக இருந்ததாக அழகாபுரத்தைச் சேர்ந்த கபிலன் என்பவரும் கைதானார். அவர்களுக்கு தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. அதனால் வழக்கு சேலம் கியூ பிரிவுக்கு மாற்றப்பட்டது. அவர்களின் விசாரணைக்கு பிறகு கடந்த ஜூலை 27 தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ வழக்கை எடுத்துக்கொண்டது. அவர்கள் மறு வழக்கு பதிவு செய்து விசாரணையை துரிதப்படுத்தினர். துப்பாக்கிகள் தயாரித்த சஞ்சய் பிரகாஷ், நவீன் சக்கரவர்த்தி ஆகியோரை கடந்த ஆகஸ்ட் 7 காவலில் எடுத்து விசாரித்தனர். மேலும் சேலம் அழைத்து வந்து வீடுகள் மற்றும் துப்பாக்கிகள் தயாரித்த செட்டிச்சாவடி வாடகை வீடு ஆகியவற்றில் சோதனை நடத்திய பின்னர் மீண்டும் சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினமும் சேலத்தில் என்ஐஏ அதிகாரிகள் மீண்டும் சோதனையில் ஈடுபட்டனர். கைதானவர்கள் தங்கியிருந்த செட்டிச்சாவடி வீடு சஞ்சய் பிரகாஷ், நவீன் சக்கரவர்த்தியுடன் தொடர்பில் இருந்த சிவகங்கையைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவரின் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். செட்டிச்சாவடி மற்றும் சிவகங்கையில் நடந்த சோதனையில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் படங்கள், ஹார்ட் டிஸ்க்குகள், எலக்ட்ரானிக் சாதனம், துப்பாக்கி, வெடிமருந்துகள் தயாரிக்க வாங்கிய உபப்பொருட்கள், விஷம் தயாரிக்கும் நோக்குடன் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த விஷ விதைகள், அடர்ந்த காட்டிற்குள் வாழ தேவையான உபகரணங்கள் போன்றவற்றை பறிமுதல் செய்யப்பட்டதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வணிக நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தவும் முக்கிய தலைவர்களை கொல்ல சதித்திட்டம் தீட்டியதோடு அவர்களை குறிவைத்து துப்பாக்கிகள், வெடிமருந்துகள், வெடிப்பொருட்கள் தயாரித்திருப்பதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது. கைதானவர்கள் உடனான தொடர்பில் இருந்தவர்கள் குறித்த விசாரணையை தொடர்வதாகவும் என்ஐஏ கூறியுள்ளது. சேலத்தில் யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்த வழக்கில் என்ஐஏ சோதனை விரிவடைந்திருப்பதால் கைதானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் கலக்கமடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.